வணக்கம் நண்பா வெல்கம் டு ஸ்பார்கஸ்டன் நம்ம சேனல் இருக்க சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க என்னைக்கு நம்ம வீடியோ இதை பார்க்க பார்க்கறோம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஆன்லைனில் நடக்குமா ஆஃப்லைனில் நடக்குமான்ற மாதிரி ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஆஃப்லைனில் தான் நடக்கும் ஆன்லைன் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க நிறைய யூனிவர்சிட்டிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து இந்த வருஷம் ஆஃப்லைனில் தான் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க கிட்டே இருக்க வேலிட் பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நடக்கும் வந்துட்டுருக்கு ஆனால் வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஆஃப்லைனில் நடந்தால் எங்களால் எப்படி எழுத முடியுன்ற ஒரு கேள்வி வந்து ஒரு வேலையிலான ரீசன்னே சொல்லாமல் அதை கரெக்டாக வந்து கேட்டுட்டுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் வந்து திறக்காமையே இருக்காங்க ஓப்பன் பண்ணாமே இருக்காங்க செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா சில காலேஜஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னா இன்னும் சில காலேஜஸ் வந்து இது வரைக்கும் ஓபன் தான் இருக்காங்க தான் பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி முடிஞ்சு ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போயும் பார்த்தீங்கன்னா ரெய்னி ஹாலிடேஸில் வந்து போயிடுச்சு இந்த செமஸ்டர் ஃபுல்லாகவே ஆன்லைனில் வந்து கிளாஸஸ் எல்லாமே நடத்திட்டு எக்ஸாம்ஸ் வந்து ஆஃப்லைனில் நடத்தினா அது எந்த விதத்தில் வந்து ஒரு நியாயமான விஷயம்ன்றது தெரியல கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அந்த அந்த ஒரு கேள்வி தான் வந்து கேட்டுகிட்டுருக்காங்க அவங்ககிட்ட இருக்க வேலிடான பாயிண்ட் தான் ஆனால் வந்து ஃபைனல் டெசிஷன் எடுக்க போகிறது பார்த்திங்கனா கவர்மெண்ட் தான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து ஃபைனலாக வந்து நம்மளுக்கு டிசை டெசிஷன் வரப்போகிற ஒரு விஷயம்னே சொல்லலாம் ஆனால் பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க எங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம்ஸாக வேணும் ஆஃப்லைன் வேணான்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க அந்த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே ஆன்லைன் எக்ஸாம் வைக்கலாம் ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இங்கே வந்து என்ன நடக்க போது அண்ணா யூனிவர்சி நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்ன நடக்க போகுதுன்ற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கனா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதிர்பார்த்து கேட்டுருக்காங்க அதே மாதிரி இப்போ ஒரு ஹேஷ்டாக் ஹேஷ்டாக் வி வாண்ட் ஆன்லைன் எக்ஸாம்ன்ற மாதிரி ஒரு ஹேஷ்டாகும் பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்காக இருக்கு அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு வேலிட் பாயிண்ட்டை சொல்லி தான் எல்லா விஷயமும் இருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணணும் ஏன்னால் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியணும் கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு வேலிடான பாயிண்ட் இருக்குன்றதையும் ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும் ஃபுல்லாகவே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அந்த மாதிரி எல்லாமே போய்ட்டு எக்ஸாம் மட்டும் ஆஃப்லைனில் எழுதுனா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்து ஓவராலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்ன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக தான் வரும் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லையும் வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்ட்டாக பண்ண முடியுமான்றது ஒரு கேள்விக்குறிதான் ஆனால் ஆன்லைன் எக்ஸாம்லேயே வச்சா பார்த்திங்கனா கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் வந்து எல்லாருக்கும் வந்து பாசிட்டிவாக இருக்கும்னே சொல்லலாம் ஏன்னா வந்து இந்த இந்த கொரோனா பார்த்தீங்கன்னா கிளாஸஸ்லாம் ஆன்லைன் நடத்திட்டு ஆன்லைன் எக்ஸாம் வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு செமஸ்டரா லாஸ்ட்டாக நடந்துட்டு இருந்த விஷயம் இப்போ வந்து உடனே ஆஃப்லைன் எக்ஸாம்னா ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக அடாப்ட் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்விக்குறிதான் இப்போ இருக்கு நம்ம என்ன டெசிஷன் வந்து ஃபைனலாக எடுக்கிறாங்கன்றதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கேட்குற பாயிண்ட்டும் வந்து கண்டிப்பாக கேட்டுட்டே இருப்போம் நம்ம டெசிஷன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது போன்ற அப்டேட்ஸாக நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்க இதுக்கப்புறம் நம்ம போர்டு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்களும் எந்த ஒரு அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் உங்களோட கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தோணுது எக்ஸாம் வந்து இருக்கிறது கரெக்டாக இல்லைன்றது கரெக்டான்றது மாதிரி உங்களோட கமெண்ட்ஸையும் பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ தேவைப்படும்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க